வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் காந்திமதி தினகரன். குயின்ஸ்லாந்தில் திடீரென்று பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக இன்று மட்டும் 22 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று குயின்ஸ்லாந்து சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. தங்கும் விடுதியில் தனிமைப்படுத்துதலிலிருந்து இருவருக்கும், வீட்டு தனிமையிலிருந்த இருவருக்கும் மற்றும் பொது சமூகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுடன் கடந்த 7 நாட்களாக இருந்த 18 பேர் என 22 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பிரிஸ்பெயின் சவுத், பிரிஸ்பெயின் நார்த், கோல்ட் கோஸ்ட், சன்ஷைன் கோஸ்ட், ஒயிட் பே, டார்லிங் டவுன்ஸ் மற்றும் டவுன்ஸ்வெல் ஆகிய பகுதியில் வசிக்கும் இந்த 22 பேர்தான் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் அப்பகுதியில் வசிப்பவர்கள் முகக்கவசங்கள் அணிந்து பாதுகாப்புடன் இருக்குமாறும், சிறு அறிகுறிகள் தென்பட்டாலும் கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஹாலாண்ட் பார்க்கில் இருக்கும் வயதானவர்களை பராமரிக்கும் இல்லத்திற்கு சென்று வந்தமையால் அங்கிருக்கும் மருத்துவர்களும் செவிலியர்களும் அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளுமாறு குயின்ஸ்லாந்து சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் கடந்த வாரத்திலிருந்து கொரோனா வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று விக்டோரியாவில் புதிதாக 1622 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 9 பேர் வைரஸ் தொற்றின் தீவிரத்தால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 384 பேர் மருத்துவமனையிலும், 87 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்டோரியாவில் 92% இரண்டு சுற்று கொரோனா வைரஸ் தடுப்பூசி வீதத்தை அடைந்த பின்னரும் வைரஸ் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இன்று புதிதாக 1742 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் பாதி கொரோனா வைரஸ் தொற்று நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் ஹண்டர் பிராந்திய பகுதியிலிருந்து பதிவாகியுள்ளதாக நியூ சவுத் வேல்ஸ் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நோய் தொற்றுக்கு உள்ளானவர்களில் 633 பேர் ஹண்டர் பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் நியூகேசல் பகுதியிலிருந்து 267 பேரும், மக்குவரி பகுதியிலிருந்து 213 பேரும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நியூகேசல் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனை எடுப்பதற்கு நீண்ட வரிசையில் காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்று வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 26 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும், இதுவரை எந்த ஒரு இறப்பும் பதிவாகவில்லை என்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பிரிஸ்பெயினில் நிலவும் அதிகப்படியான வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் பொருட்டு ஆஸ்திரேலிய உற்பத்தி ஆணையம் புதிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. அதன்படி பிரிஸ்பெயினில் வாகனங்களை நிறுத்துவதற்கான கட்டணங்களையும், தவறான பகுதியில் வாகனங்களை நிறுத்தினால் விதிக்கப்படும் அபராதங்களையும் உயர்த்தினால் பிரிஸ்பெயினில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தலாம் என்றும் ஆஸ்திரேலிய உற்பத்தி ஆணையம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. இதன்படி வாகன நிறுத்தத்திற்கான கட்டணங்களை உயர்த்தினால் மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவார்கள் என்றும், இதன் மூலம் வாகன நெரிசல் கட்டுப்படுத்தப்படும் என்றும், அரசுக்கு மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் ஒன்றான லண்டன் மாநகரில் கூட வாகன நெரிசல் இல்லாத போது வெறும் 2.2 மில்லியன் மக்கள் தொகை மட்டும் கொண்ட பிரிஸ்பெயினில் வாகன நெரிசல் ஏற்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்றும், இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் ஆஸ்திரேலியா உற்பத்தி ஆணையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து பேசிய போக்குவரத்து துறை உயரதிகாரி ஒருவர் அறிக்கையில் அறிவுறுத்தியபடி, தற்போது எந்த ஒரு நடவடிக்கையும் பிரிஸ்பெயினில் அமல்படுத்த முடியாது என்றும், இது பற்றி தீவிர ஆலோசனை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான விடுமுறை நாட்களில் சிட்னி ரயில் பாதைகளில் பராமரிப்பு வேலைகள் நடைபெற இருப்பதால் இரு ரயில் பாதை போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக நியூ சவுத் வேல்ஸ் மாநில சிட்னி பொது போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி T3 பேங்க்ஸ்டவுன் மற்றும் T4 இளவரா ரயில் பாதைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரலிலிருந்து பிராங் வரை செல்லும் T3 பேங்க்ஸ்டவுன் ரயில் பாதை பாக்ஸிங் டே, அதாவது டிசம்பர் 26 தேதியிலிருந்து அடுத்த வருடம் ஜனவரி 9 தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட இருப்பதாகவும், சென்ட்ரலிலிருந்து சிடன்ஹாம் வரை செல்லும் T4 இளவரா ரயில் பாதை டிசம்பர் 26 28 தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிட்னி ரயில் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இது குறித்து பேசிய நியூ சவுத் வேல்ஸ் மாநில போக்குவரத்து தலைமை செயல்பாட்டு அதிகாரி ஹோவார்ட் கோலன்ஸ் கூறுகையில்,
இதுபோன்ற விடுமுறை தினங்களை பயன்படுத்தி ரயில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் இந்த ரயில் போக்குவரத்தை பராமரிப்பு செய்வதற்கு இந்த விடுமுறை தினங்களை நியூ சவுத் வேல்ஸ் மாநில போக்குவரத்து துறை பயன்படுத்திக் கொள்கிறது என்றும், ரயில் போக்குவரத்தை நிறுத்தி மக்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதன் பின்னர் பயனடைய போவதும் அதே மக்கள்தான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டவருமான ஜான் எஃப் கெனடியின் மகள் கேர்லின் கெனடி ஆஸ்திரேலிய நாட்டிற்கான புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2013 முதல் 2017 ஆண்டில் நடைபெற்ற ஒபாமா ஆட்சியில் கரோலின் கெனடி ஜப்பான் நாட்டிற்கான தூதுவராக நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அமெரிக்காவில் நடைபெற்ற தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கரோலின் கெனடி ஜப்பான் தூதர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்போது அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கும் ஜோ பைடன் கேர்லின் கெனடியை ஆஸ்திரேலியாவின் தூதுவராக நியமித்து ஜான் எஃப் கெனடியின் குடும்பத்திற்கான அங்கீகாரத்தை மேலும் உயர்த்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.